வணக்கங்க, நான் தான் உங்கள் குக்கூஸ் கிச்சன் ஆனந்தி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரெட்டு வச்சுட்டு, இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லாயிருக்கும். அது இப்போது இதில் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். நார்மலாக ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுப்பீங்க, இப்படி தான் பண்ணுது. இது அப்படி கிடையாது, ஒரு பழம் வச்சு ஒரு ஃபில்லிங் மாதிரி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது பழத்தில் வச்சு இது மாதிரி நிறைய வெரைட்டியாக செய்யலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள். இப்போ வாங்க, இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து நமக்கு வந்து ப்ரெட்டுங்க. நான் அதுக்கு ஒரு 4 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி குட்டி சைஸ் ப்ரெட்டு தான் எனக்கு கிடச்சிது. நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மெயினானது வாழைப்பழம். இல்லைனாலும் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் செய்யலாம். நம்ம இந்த பழம் வேணும்னு பர்டிகுலர் பழம் கிடையாது, எதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு முட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை எதுனாலும் சேர்த்துக்கலாம். திராட்சை எனக்கு பிடிக்காது, அதனால நான் வந்து முந்திரி மட்டும் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு நெய், ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை தேவைப்படும், சர்க்கரை எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அது நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 பழத்தை தோல் எடுத்துட்டு இதை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி, இது உடச்சி ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மேட்ச் பண்ணி எடுத்தாலும் ஒரே ஈவனாக கிடைக்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி காய் சீவுறது இருக்குது பார்த்திங்களா, பெருசு, இதை வச்சு நான் சீவுறேன். இதை வச்சு சீவும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரே ஈக்குவலாக கிடைக்கும் எல்லா பழமும். இந்த மாதிரி நம்ம காய் சீவரில் வச்சு சீவிக்கலாம். அப்போ நம்ம அதை வந்து வச்சு நசுக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படியே நசுக்கினாலும் அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், இது அந்த மாதிரி வராது, நமக்கு ஒரே மாதிரி பழம் கிடைக்கும். இந்த மாதிரி 2 பழத்தையும் நல்லா சீவிக்கலாம். இந்த பாருங்கள், இது மாதிரி ஒரே மாதிரி நல்லா கிடைக்கும். ஃபுல்லுமே நான் இது மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி எல்லா பழத்தையும் நல்லா ஈக்குவலாக சீவி இது மாதிரி எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நான் இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த கடாயில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெய் அல்லது வெண்ணெய் அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெயை விட. இப்போ நெய் இப்போது இதுவாகிட்டுருக்குது. இது கூட நான் முந்திரியை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி வச்சுட்டேன். பெருசு பெருசாக போடுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சிக்கோங்க, அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த முந்திரியை போட்டுடலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா இந்த நெய்யிலேயே முறுகட்டும். முந்திரி கொஞ்சம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் ஒரு தேங்காய் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 ஸ்பூனு நல்லா தேங்காய் துருவி வச்சதாது. நெய்யில் இந்த முந்திரி தேங்காய் முறுகிறது நல்ல மணமாக இருக்குது. இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த 2 ஏலக்காவை தோல் எடுத்துட்டு அதனோட விதைகள் மட்டும்தான் சேர்க்குறேன். தோல் வந்து இப்படி கடிக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி விதை மட்டும் போட்டோம்னா நமக்கு அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும், அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி முறுகட்டும். இப்போ இது கூடயே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சீவி வச்சுருக்கிறேன் இந்த பழத்தை சேர்த்துக்கிறேன். பழத்தை நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா பழத்தில் நல்ல ஸ்வீட் இருந்துச்சுன்னா சர்க்கரை தேவைப்படாது. பழத்தில் அந்தளவுக்கு ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். என்னோடய ஸ்பூன் குட்டிங்க, அதனால தான் 2 போட்டிருக்கேன் நான். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி பழத்தோட தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நேரத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. இது பழம் வச்சு நிறைய விதமான ஸ்நாக்ஸ் செய்யலாம். எங்கள் ஊரில் பழத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸு வெரைட்டியாக செய்வாங்க. இப்போ இதுக்கு சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் அந்த டைம் கொடுத்தா போதும்.
பாருங்க நம்மளோட பழத்தில் சர்க்கரை, தேங்காய், அந்த முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, எப்படி கடாயில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். இப்போ இதை இறக்கிடலாம், முடிஞ்சிருச்சு. இறக்கி வச்சிருந்தேன். இப்போ நான் நாலு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட்டினோட இந்த ஓரங்கள் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இந்த ஓரங்களை மட்டும் வெட்டி எடுத்துடுறேன். நாலுத்தையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. ஏன்னா ரொம்பவும் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், இது வேண்டாது, அதனால் இதை வெட்டி எடுத்துடலாம். வெட்டின உடனே பாருங்கள் பிரெட்டு வந்து ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. ஏற்கனவே அது குட்டியான பிரெட்டு தான், அது வெட்டினதும் ரொம்பவே குட்டி ஆயிடுச்சு ஓரங்கள்லாம். இப்போ இந்த இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நான் எடுத்து வச்சு வெறும் கடாயில் நல்லா இது போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டோம்னா நமக்கு பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதனால் இது வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் என்னோடய பிரெட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் இதில் ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு இதை தேய்ச்சிக்கிறேன். இது மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது பிரெட்டு, அதனால தான் அது மாதிரி தேய்ச்சிக்கிறேன் நான். உங்களோட பிரெட்டு பெருசாக இருந்துச்சுன்னா இப்படி தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தால் போதும். நான் இங்கே ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்குறேன். இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். என் ஸ்பூன் குட்டிங்கிறதுனால ரெண்டு டைம் போட்டிருக்கிறேன் நான். இது கூடயே ஒரு ஸ்பூன் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்தா போதும், இல்லைன்னா தேவையில்லை. நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுக்காக நான் பால் சேர்த்துக்கிறேன். இதை மூணுத்தையும் போட்டு நல்லா அடிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட் எடுத்துட்டு இந்த பழத்தோட ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம். இதை நல்லா இப்படி உள்ளே வச்சுட்டு இதுலேயே இன்னொரு ஒரு பிரெட் எடுத்து நான் மேலே வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முட்டையை லைட்டாக எடுத்துகிட்டு இந்த ஓரங்களில் தடவிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து நம்மளோட பிரெட் இதில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அதேமாதிரி இதுலேயும் நம்ம அது மாதிரி தடவிடலாம். தடவிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா பிடிச்சிக்கும், பேர்ந்து தனியாக வர விண்டு வராது. இவ்வளோதாங்க. அதே மாதிரி இந்த பிரெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த லைட்டை இந்த ஓரத்தில் மட்டும் போட்டு விட்டுட்டோம்னா வெளியில் எப்படி வராது. அதேமாரி இந்த பிரெட்லேயும் நான் ஓரங்களில் தடவி கொடுக்குறேன். இப்போ இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்கிறதுக்கு இது நல்ல பிரெட் வந்து முட்டை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதாங்க.
இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நான் இங்கே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இதில் லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க, நெய்யோ வெண்ணையோ ஏதோ ஒன்று. நான் இப்போ நெய் சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பிரெட் இருக்கு இல்லைங்களா, இதில் நான் வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா ரோல் பண்ணுவேன். இதை ஒரே ஒரு பிரெட்டில் உள்ளே ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணி தான் பண்ணுவேன். நான் பிரெட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, என்னால் ரோல் பண்ண முடியாது. அதனால் நான் இப்படியே ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் நான் முட்டையை எடுத்து தடவிக்கிறேன். ஒரு பக்கம் முட்டையை ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு வச்சிடலாம். அதுக்கப்புறம் மேல் பக்கத்துக்கு இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். அப்போ நீங்கள் திருப்பி போடும்போது இந்த சைடும் நமக்கு முட்டையோட கோட்டிங் வந்துடும். இவ்வளோதான். அந்த சைடு நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே இதை எடுத்து திருப்பிக்கலாம். இவ்வளோதாங்க. நம்ம இந்த முட்டை மேலே அப்படி போட்டதுனால ஒரு ஒரு பிரெட்டோட இன்னொரு பிரெட் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும், நல்லா சீல் ஆகிடும் அது. இப்போ இதை எடுத்துடலாம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே இதில் தோசைக்கல்ல நான் திரும்பவும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அதுலேயே இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். திரும்ப அது மேலேயே இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இவ்வளோதான். பாருங்க எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்ல சூப்பரான, அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, பசங்களுக்கு இது மாதிரி கொடுத்து பாருங்க. சாப்பிடவும் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் இது. இவ்வளவுதாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.